அன்பு நண்பர்களே, பணிவான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கவிருப்பது வெற்றிலை ரகசியம். கடன் பிரச்சனையா? வீட்டில் பணம் தங்கவில்லையா? அதிக செலவுகள் வைக்கிறதா? அப்படியெனில் நீங்கள் தான் இதை செய்ய வேண்டும். வெற்றிலை வைத்து பணத்தை வசியம் செய்யும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். வெற்றிலை என்றாலே அந்த காலம் முதல் இந்த காலம் வரை பல மந்திர தந்திரங்கள் செய்து பல விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனெனில் உண்மையில் சில பொருள்களுக்கு பணத்தை ஈர்க்கும் வசிய சக்தி உள்ளது. பணம் என்பது நிலையற்ற ஒன்று. நிலை இல்லாதவற்றை சுலபமாக வசியம் செய்ய முடியும். நிலையான ஒன்றை தான் வசியம் செய்வது முடியாத காரியம். பணம் என்பது நிலையற்ற ஒன்று. இன்று போகும், நாளை வரும். மகாலட்சுமி பணத்திற்கு தலைவியாக இருக்கிறார். அவரை குளிர்வித்தால் நம்மிடம் இருந்து எங்கும் போய்விட மாட்டார். வெற்றிலை தெய்வ கடாட்சியம் பொருந்திய ஒரு மூலிகை. இந்த வெற்றிலையை வைத்து எப்படி பணத்தை வசியம் செய்ய முடியும் என்பதை இப்பதிவில் காணலாம். வசியம் என்றவுடன் பயப்பட வேண்டாம். இதை வசியம் என்று சொல்வதை விட ரகசியம் என்று சொல்லலாம். வெற்றிலையில் மூன்று வகைகள் உள்ளன. ஒன்று ஆண் வெற்றிலை, இரண்டாவது பெண் வெற்றிலை, மூன்றாவது தெய்வீக வெற்றிலை. ஆண் வெற்றிலை என்பது வெற்றிலையின் வலதுபுறம் அதிக இலைத்தன்மையுடன் இருக்கும். பெண் வெற்றிலை என்பது வெற்றிலையின் இடதுபுறம் அதிக இலைத்தன்மையுடன் இருக்கும். மேலும் வெற்றிலையில் நடு காம்பிலிருந்து ஒரு புள்ளியிலிருந்து நரம்புகள் பிரிந்திருந்தால் ஆண் என்றும், பல புள்ளிகளில் இருந்து பிரிந்து வந்தால் பெண் என்றும் கூறப்படுகிறது. நாம் இதை இரண்டுமே பயன்படுத்தக்கூடாது. இது பரிகாரத்திற்கு உகந்தது அல்ல. வலது மற்றும் இடது இருபுறமும் சமமாக இருக்கும் நல்ல தெய்வ வெற்றிலையை 5 என்ற எண்ணிக்கையில் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். மஞ்சளில் நனைத்த காட்டன் துணி சதுரமாக வெட்டி எடுத்து கொள்ளுங்கள். அதில் இந்த 5 வெற்றிலைகளை விரித்து அதில் 11 ஏலக்காய், 11 கொட்டப்பாக்கு, பின்பு திருமணத்தில் பயன்படுத்தப்படும் அச்சதை, அதாவது மஞ்சளில் நனைத்த அரிசி, சிறிது வைத்து மொத்தமாக முடிந்து மஞ்சள் நூலில் 3 முடிச்சு போட்டு கொள்ளலாம். மஞ்சளில் நனைத்த அரிசி சிறிது வைத்து மொத்தமாக முடிந்து மஞ்சள் நூலில் 3 முடிச்சு போட்டுக்கொள்ளுங்கள். 3 முடிச்சு போடும்போது இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மகாலட்சுமி தேவிக்கு இப்பொருளை சமர்ப்பணம் செய்ய போகிறோம். அதை முடியும் பொழுது இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமிய ஸ்வாஹா. பின்னர் இதை பணப்பெட்டியில் வைத்துவிட்டால் போதும். பணத்தை ஈர்க்கும் சக்தியை வெளிப்படுத்தும். கூடுதலாக பணப்பெட்டியில் வைத்துவிட்டு இந்த மந்திரம் சொல்லிவிட்டு சார்த்து விடுங்கள். நாம் எப்பொழுதுமே பணத்தை மணிப்ரஸ் மற்றும் அலமாரியில் வைப்போம். ஆனால் பணத்தை மரப்பெட்டியில் வைப்பதே சிறந்தது. அப்படி இந்த மூட்டையை மரப்பெட்டியை திறந்து அதில் வைத்து சார்த்து விடுங்கள். சார்த்தும் பொழுது இந்த மந்திரத்தையும் கூற வேண்டும். ஓம் ஸ்ரீம் யக்ஷாய குபேராய வைஸ்வரனாய தனதான்யாதிபதையே தனதான்ய சம்ரித்மே தேகி தாபய ஸ்வாஹா. பொதுவாக பணத்தை மரப்பெட்டியில் வைப்பதுதான் நல்லது. இதை செய்வதால் ஒன்றும் கெட்டுவிடப் போவதில்லை. பணமோ நகையோ எதுவென்றாலும் அதற்கான பிரத்தியமாக தயாரிக்கப்பட்ட மரத்தாலான பெட்டியை வாங்கி அதில் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மகாலட்சுமிக்கு பிடித்தவற்றை மந்திரத்தின் மூலமாகவும் பரிகாரத்தின் மூலமாகவும் நாம் இப்போது செய்து முடித்து விட்டோம். இனி பணம் வீண் விரயமாகாமல் கடன் பிரச்சனை இல்லாமல் செல்வம் வந்து சேரும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நன்மையே நடக்கும். என்ன நண்பர்களே, மரப்பெட்டி வாங்க செல்ல தயாரா? நன்றிகள் கோடி.